10,000 வாலா சரவெடி பட்டாசு ஒரே நேரத்துல வெடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குங்க சனத் ஜெயசூர்யா பேட்டிங் ஆட ஆரம்பிச்சா. ஓபனிங்ல அதிரடி காட்டணுமா, மிடில் ஓவர்ல விக்கெட் எடுக்கணுமா, செம்மையா ஃபீல்டிங் பண்ணணுமா, கூப்பிடுறா சனத் ஜெயசூர்யான்னு சொல்லலாங்க. ஸ்ரீலங்கா சார்பா அதிவேக 50, 100, 150 அடிச்சவர் எல்லாமே சனத் ஜெயசூர்யா தாங்க. ஜெயசூர்யானாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது, ஒவ்வொரு பந்துக்கு நடுவுலயும் தன்னோட கால் பேட்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், ஹெல்மெட்டை லைட்டா ஆட்டிக்கிட்டோம், பேட்டை பிச்சில டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே ஆடுற சவுண்ட கேக்குறதும் தாங்க. அப்படி ஆடிதான் ஃபாஸ்ட் பவுலர்களை பதற வச்சாரு, ஸ்பின்னர்களை செதற விட்டாரு. எதிர் டீம் கேப்டன்களை இவர் ஆடின காலம் முழுவதும் எப்படா இவன் அவுட் ஆவான்னு நினைக்க வச்சாரு. இவர் அடிச்ச அதிவேக ஹாஃப் செஞ்சுரி முறியடிக்க 19 வருஷம் தேவைப்பட்டுச்சுங்க. ஸ்ரீலங்கால மாத்ரான்ற ஊர்ல பிறந்த ஜெயசூர்யாக்கு பீச் தான் எல்லாமே. அவரோட பள்ளி பருவங்கள்ல பெரும்பாலும் பீச்ல தான் கிரிக்கெட் விளையாடுவாரு. 1988 காலேஜ் படிக்கும் போது அந்த காலேஜ் கிரிக்கெட் டீம் சார்பா விளையாடின மேட்ச்ல நல்லா விளையாடி பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் ஆல்ரவுண்டர், கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டுகள் எல்லாம் வாங்கி நேஷனல் லெவல்ல கவனம் பெற்றாரு. அதே வருஷத்துல அண்டர் 19 வேர்ல்ட் கப் டீம்ல விளையாட வாய்ப்பு கிடைக்குது. அதை தொடர்ந்து ஸ்ரீலங்கா ஏ அண்ட் பி டீம்ல விளையாடினவர் பாகிஸ்தான் கூட 2 டபுள் செஞ்சுரி அடிக்க 1989 நேஷனல் டீம்ல செலக்ட் ஆனாரு. ஆஸ்திரேலியா கூட 1 டே டெபியூ ஆடினாரு. 2 வருஷம் கழிச்சு டெஸ்ட் டீம்ல டெபியூ ஆடினாரு. ஆரம்ப கால கட்டங்கள்ல ஜெயசூர்யா 6வது பொசிஷன்ல ஆடதான் வாய்ப்பு கிடைச்சது. இதனால அவரால் பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. பவுலிங் போடவும் பார்ட் டைம் பேட்ஸ்மேனாவும் அவரை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. 1996 உலக கோப்பைக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா கேப்டன் ரணதுங்காவுக்கு ஒரு ஐடியா வந்தது. ஆனா அந்த ஐடியா டீமுக்கு கப் வின் பண்ணி கொடுக்கற அளவுக்கு கை கொடுக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. அந்த ஐடியா ஜெயசூர்யாவை ஓபனிங் இறங்க விட்டு தைரியமா அட்டாக் பண்ணியாடு, விளைவுகள் பத்தி கவலை இல்ல போன்னு அனுப்பி வச்சதுதான். இந்த ஐடியாவை தான் அதுக்கப்புறம் எல்லா டீமும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஜெயசூர்யா சாதாரணமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா ஆடும் போது மாணிக்கமா இருப்பாரு. ஆனா அதுவே ஓபனிங் இறங்கிட்டார்னா பாஷாவா மாறி எதிர் அணிகளை அடிச்சு தம்சம் பண்ணிடுவாருங்க. 1996 இப்போ இருக்கிற மாதிரி அதிரடி ஆட்டங்கள் கிடையாது. ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் பவர் பிளே, அதுல அதிகபட்சமா 60 ரன் எடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு விக்கெட் விழாம காப்பாத்தி கடைசி ஓவர்ல அதிரடி காட்டுவாங்க. ஆனா ஜெயசூர்யா அத அப்படியே தலைக்கிலா அவரோட அதிரடி ஆட்டத்தால மாத்தினாரு. அப்போ அவருக்கு பக்கபலமா இருந்தவரு விக்கெட் கீப்பர் கல்வித்திரனா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அதெல்லாம் பண்ணிடுவாங்க. 96 உலக கோப்பை லீக் சுற்று ஆட்டங்கள்ல இவங்க காட்டின சூறாவளியால எல்லா அணிகளும் செதறி போனாங்க, இந்தியாவையும் சேர்த்து. இலங்கை கூட டெல்லியில நடந்த மேட்ச்ல முதல் பேட்டிங் ஆடி இந்தியா 272 ரன்கள் அடிச்சாங்க. அந்த காலகட்டத்துல அது 350 ரன்களுக்கு சமம். சச்சின் 137 ரன்கள் குவிச்சாரு. அதை சேஸ் பண்ண ஸ்ரீலங்கன் டீம் பேயாட்டம் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்கள்ல மட்டும் 42 ரன்களை குவிச்சாங்க. அதுவரை யாரும் அப்படி ஒரு ஆட்டத்தை ஆடினதில்ல. இந்தியன் பவுலர் பிரபாகரை ஓட ஓட அடிச்சாரு ஜெயசூர்யா. அவர் 2 ஓவர்கள்ல மட்டும் 32 ரன்கள். இந்தியா உடஞ்சே போயிடுச்சு. ஜெயசூர்யா அவரோட அதிரடி ஆட்டத்தால 76 ரன்கள் எடுத்து அணிய வெற்றி பெற வச்சாரு. அந்த போட்டியின் மூலமா இலங்கை அணி, நாங்க போட்டிகள்ல பங்கு பெற வரல, கோப்பைய கைப்பற்ற வந்திருக்கோம்னு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்துக்கு ஒரு பெரிய சவால விட்டாங்க. அடுத்ததா குவார்ட்டர் ஃபைனல்ஸ் போட்டியில இலங்கை இங்கிலண்டை எதிர்கொண்டாங்க. அதே டெய்லர் அதே வாடகை என்ற கதை மாதிரி இந்தியாவை எப்படி பந்தாடினாரோ அதே மாதிரி இங்கிலாந்தையும் போட்டு பந்தாடினாரு ஜெயசூர்யா. இங்கிலாந்து முதல்ல பேட்டிங் ஆடி 232 ரன்களை எடுத்தாங்க. அத அசால்ட்டா ஊதி தள்ளினாரு ஜெயசூர்யா. 44 பந்துகள்ல 82 ரன்கள். அந்த காலத்துல யாரும் இப்படி அதிரடியா ஆடினதே இல்ல. அவரை சமாளிக்க முடியாம எல்லா அணிகளும் திணறி போனாங்க. ஜெயசூர்யா 221 ரன்கள் அடிச்சு 7 விக்கெட்கள் எடுத்து உலக கோப்பையை ஜெயிச்சு மேன் ஆஃப் தி சீரீஸ் அவார்டும் வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஜெயசூர்யாவோட கிரிக்கெட் கிராஃப் மேல ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்தது. சிங்கப்பூர்ல பாகிஸ்தான் கூட நடந்த மேட்ச்ல 17 பந்துகள்ல ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சாரு. அந்த ரெக்கார்டை முறியடிக்க மத்த பிளேயர்களுக்கு 19 வருஷம் தேவைப்பட்டுச்சு. இந்த ஒரு விஷயமே சொல்லும் ஜெயசூர்யா எப்படி கொடி கட்டி பறந்தாருன்னு. அதுவும் அமித் சோஹேலோட ஒரே ஓவர்ல இவர் அடிச்ச 30 ரன்கள் எல்லாம் பவர் ஹிட்டிங்கோட உச்சோன்னே சொல்லலாம். 48 பந்துகள்ல முதல் ஃபாஸ்டஸ்ட் 100 இவர் தான் அடிச்சாரு. பின்னால அஃப்ரிதி, ஆண்டர்சன், டிவில்லியர்ஸ் எல்லாம் அதை முறியடிச்சாங்க. ஜெயசூர்யா அடிக்கிற கல்லி ஷாட்ஸையும் கட் ஷாட்ஸையும் யாராலும் தடுக்கவே முடியாதுங்க. அடிச்சாருன்னா பந்து பவுண்டரி லைன்ல தான் போய் விழும்.
ஜெய் சூர்யா ஒன்டேல அதிரடியா விளையாடினாலும் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஜெயிப்பாரா, அவரோட அதிரடி ஆட்டோ டெஸ்ட் கிரிக்கெட்க்கு கை கொடுக்குமான்னு விமர்சகர்கள் நிறைய கேள்விகளை எழுப்புனாங்க. அந்த கேள்விகள் அனைத்துக்கும் இந்தியா கூட நடந்த மேட்ச்ல பதில் கொடுத்தாரு. 1997ல இந்தியா ஸ்ரீலங்கா கூட ரெண்டு டெஸ்ட் மேட்ச் ஆட போனாங்க. ஜெய் சூர்யா இந்தியாவை போட்டு புரட்டி எடுத்துட்டாருங்க. நம்ம பவுலர்களால அவரை அவுட் ஆக்கவே முடியல. ஒரு கட்டத்துல வெறுத்து போய் கேப்டன் சச்சின் டிராவிட்க்கு எல்லாம் ஓவர் கொடுத்து பார்த்தாரு, இருந்தும் அவுட் ஆக்கவே முடியல. 340 இமாலய ஸ்கோரை அடிச்சாரு. அப்போ சச்சின் சொன்னாரு, நான் பிராட்மேன் ஆட்டத்தை பார்த்ததில்ல, ஆனா இன்னைக்கு ஜெயசூர்யா ரூபத்துல அவரோட ஆட்டத்தை பார்த்தேன். இவர் ஆடின ஆட்டத்தை பார்த்து 1997ல கிரிக்கெட்டோட பைபிளான விஸ்டன் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்ட் கொடுத்து இவரை சிறப்பிச்சாங்க. ஜெயசூர்யா எந்த அளவுக்கு பேட்டிங்ல ஜொலிச்சாரோ அந்த அளவுக்கு விக்கெட்களை எடுத்து ஒரு பவுலராகவும் அணியோட வெற்றிக்கு பங்களித்தாரு. இவர் காலத்துலதான் முரளிதரன், தர்மசேனா, உப்புல் சந்தானா மாதிரி ஸ்பின் பவுலர்கள் ஆதிக்கம் செலுத்தினாங்க. இருந்தும் அவங்களுக்கு போட்டியா மேட்சுக்கு ஆவரேஜா 2-3 விக்கெட் எடுத்துடுவாரு. 1998ல இங்கிலாந்து போன ஸ்ரீலங்கா ஜெயசூர்யா அடிச்ச 213 ரன்கள் மூலமா ஃபேமஸ் ஆன வெற்றியை பெற்றிருப்பாங்க. அப்பவே சொல்ல ஆரம்பிச்சாங்க இவரு ரொம்ப டேஞ்சரா இருக்க போறாருன்னு. 1999 உலகக்கோப்பைக்கு அப்புறம் இவருக்கு கேப்டன் பதவி தேடி வந்தது. 4 கேப்டனா இருந்தாரு. தன்னோட கேப்டன்சில நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருப்பாரு. அதுவும் சார்ஜால இந்தியா கூட நடந்த மேட்ச்ல 189 ரன் அடிச்சது அவரோட ஆல் டைம் பெஸ்ட்ங்க. நீங்க பாட்டுக்கு பந்த போட்டுட்டே இருங்க, நான் பாட்டுக்கு பந்த அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு அடிக்க பந்து எல்லாம் பவுண்டரி லைன்ல தாங்க போய் விழுந்தது. அவர் ஆடுற வேகத்தை பார்த்து ஒரு கட்டத்துல எங்க 200 ரன்கள் அடிச்சு சாதனையை படைச்சிருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்க துரதிருஷ்டவசமா ஸ்டம்பிங்ல அவுட் ஆயிடுவாரு. ஜெயசூர்யா 50 ரன்களுக்கு மேல அடிச்ச மேட்ச்கள்ல 80% ஆஃப் த மேட்சஸ் ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணிருந்தாங்க. அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான பிளேயருங்க. 2006ல இங்கிலாந்துக்கு போய் அவங்க ஊர்ல வச்சு அவங்களையே 5-0 ஒன் டே மேட்சஸ்ல ஜெயிச்சாங்க. அந்த சீரீஸ்ல 2 அடிச்ச அவரு இன்னொரு ஓபனரான தரங்கா கூட சேர்ந்து 286 ரன்கள் அடிச்சு ஓபனிங் பார்ட்னர்ஷிப்கான உலக சாதனைய படைச்சாரு. 2007 கண்டில நடந்த டெஸ்ட் மேட்ச்ல தன்னோட ஓய்வு அறிவிச்சு டெஸ்ட் கிரிக்கெட்க்கு குட் பை சொன்னாரு. அந்த டெஸ்ட்ல இங்கிலாந்து பவுலர் ஆண்டர்சன் ஓவர்ல 6 பவுண்டரி அடிச்சு தூள் கிளப்பிருப்பாரு. டெஸ்ட்ல ரிட்டையர்ட் ஆனாலும் ஒன் டே அண்ட் T20 போட்டிகள்ல தொடர்ந்து விளையாடிட்டே இருந்தார். 2007 உலகக்கோப்பை போட்டியில 2 ½ செஞ்சுரி 2 செஞ்சுரின்னு மொத்தம் 11 போட்டிகள்ல 467 ரன்கள் எடுத்து அணிய ஃபைனல் போட்டி வரைக்கும் கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் IPL போட்டிகள்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக தொடர்ந்து 3 விளையாடினாரு. அதுவும் 2008ல நடந்த போட்டிகள்ல சென்னை கூட நடந்த மேட்ச்ல 48 114 ரன் அடிச்சு அசத்திருப்பாரு. அந்த IPL மட்டும் 500 ரன்களுக்கு மேல குவிக்க ஸ்ரீலங்கா டீம்ல திரும்ப இவரை சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2011ல லிமிட்டெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல இருந்து ஒட்டுமொத்தமா அவரோட ஓய்வை அறிவிச்சிட்டாரு. ஒன் டே கிரிக்கெட்ல 13,400 ரன்கள் அடிச்சு 323 விக்கெட்களை எடுத்து வரலாற்றுல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சாரு ஜெயசூர்யா. இந்த ரெக்கார்டை இனிமே யாராவது முறியடிப்பாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. தான் விளையாடின காலம் முழுவதும் சிறந்த ஆல்ரவுண்டரா அதிரடி பேட்ஸ்மேனா ஜொலித்த இவரு பல சாதனைகளை தன் வசம் வச்சிருக்காரு. இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இதுவரை இலங்கை கிரிக்கெட்க்கு மட்டும் இல்லங்க, உலக கிரிக்கெட்கே ஆள் கிடைக்கலன்னு தாங்க சொல்லணும்.